ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் எப்படி வந்து ஸ்மியூலில் வந்து மெட்லி ட்ராக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரிம் ஜிம் மேலேயே ட்ராக் வேணும். ஸோ நான் ரிம் ஜிம் மேலேயே ஜூனார் மூவிலேருந்து ஸோ அதோட ட்ராக்கை நான் எடுத்துட்டேன். ஸோ அதோடய ட்ராக்கை நான் எடுத்துட்டு y2mate.com போகிறேன். y2mate.com y2mate.com போகிறேன். அதில் போயிட்டு இந்த லிங்கை பேஸ்ட் பண்ண உடனே அந்த கரோக்கியோட லிங்க் இதில் வந்துடுச்சு. இப்போ போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டு MP3 கன்வெர்ட்டர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அது வீடியோவில் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ லெட் இட் கன்வெர்ட். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் MP3 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி அந்த MP3-ஐ டவுன்லோட் பண்ணிட்டேன். தென் வந்து எனக்கு வேறு ஜெனர் வேணும் இல்லையா, ஸோ மெலடிக்கு சின்ன சின்ன ஆசை அப்படின்ற சாங் நான் எடுக்க போகிறேன். ஸோ அது கரோக்கி, சின்ன சின்ன ஆசையோட கரோக்கி நான் எடுக்கிறேன். ஸோ அதோட கரோக்கி வந்துடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்துட்டு அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே இது டவுன்லோட் ஆகிடுச்சு, அதில் போய்ட்டு இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு சரியாக காப்பி ஆகலை. ஸோ ஐம் அகெயின் காப்பிங். இன்னொரு மெத்தட் என்னென்னா, அதை இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு காப்பி யூஆர்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துட்டு காப்பி யூஆர்எல் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்தா சின்ன சின்ன ஆசை வந்துடுச்சு. ஸோ அதையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதானும் அது வந்து வீடியோ ஃபைலாக இருக்கு இல்லையா, அது ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இன்னொரு சாங் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ஸோ வேறு என்ன சாங் பண்ணலாம், ஃபோக் ஜெனர் எடுக்கலாம். ஃபோக் ஜெனரில் என்ன பாட்டு, இதான ஒரு பாட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ நீ கட்டும் செல்லம் அடிப்பில் நான் கசங்கி போனேன்டி, ஏஆர் ரஹ்மான் பாட்டு. ஸோ அதை கரோக்கி நான் எடுக்கிறேன். இப்போது அதோட கரோக்கி இருக்கு, அதில் ஷார்ட் கரோக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபுல் கரோக்கி இருக்கு, அது 4 மினிட்ஸ் இருக்குது. எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஷார்ட் கரோக்கி போதும். ஸோ ஐ எம் கெட்டிங் த ஷார்ட் கரோக்கி. ஸோ அந்த ஷார்ட் கரோக்கி எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த y2mate.com-ல போயிட்டு டவுன்லோட் போயிட்டு அந்த லிங்கை கொடுத்தோடனே இப்போ கட்டம் சேலையோட கரோக்கி வந்துருச்சு. ஸோ டவுன்லோட் கீழே பார்த்தா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி முடிக்கிட்டோம், டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகி இட்ஸ் கம்ப்ளீட்டட். ரெண்டாவது இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மூணாவது இதையும் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மூணு ட்ராக்கையும் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிடுச்சு. இப்போது மெர்ச் வீடியோ ஜாயினர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெர்ச் வீடியோ மெர்ச் பண்ணுறதுக்காக வரும். ஸோ எனக்கு வந்து வீடியோ மெர்ச் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து அது ஆடியோவாக ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டேன், வீடியோவாக இருந்தது ஆடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வீடியோ ஜாயினர் வேண்டாம். இப்போ போயிட்டு ஆடியோ ஜாயினர்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தா ஆடியோ ஜாயினர் வந்துடும். ஸோ அதோட இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதில் ஃப்ளாஷ் வேணும்னு கேட்குது, என்கிட்ட ஃப்ளாஷ் இல்லை. ஸோ ஐம் கோயிங் பேக். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தா ஆடியோ ஜாயினர் இருக்குது. ஸோ இந்த ஆடியோ ஜாயினரில் சூஸ் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு நான் கன்வெர்ட் பண்ணி வச்சேன், அந்த டவுன்லோட் பண்ணி வச்சேன் அந்த மூணு ஃபைலையும் சூஸ் பண்ணணும். நீ கட்டம்ஸில், தென் வந்து சின்ன சின்ன ஆசை, தென் ரிம்ஜிம் மலை. இது மூணையும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தா இப்போது இது எல்லாமே அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது 100% இட் ஷுட் கெட் அப்லோடட் 100%. ஓகே, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே smule.com நான் போய்க்கிறேன். நான் ஸ்மியூலில் தான் இதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்குள்ளே கோயிங் டு smule.com சைட் பை சைட் நான் போய்க்கிறேன். அதுக்குள்ளே இது வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஸ்மியூலும் லோட் ஆகணும். ஸோ ஸ்மியூலும் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 90% அப்லோட் ஆகிருக்கு. தென் ஸ்மியூலும் ஓப்பன் அப்லோட் ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்த்துட்ருக்கேன் ஸ்மியூலில். ஸோ இட் வில் டே இட் இஸ் டேக்கிங் சம் டைம். அதுக்குள்ளே இது வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போது இது பண்ணியாச்சு, அதானும் அப்லோட் ஆகிடுச்சு, அதை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா, இப்போது இந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் அப்லோட் சாங் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த மூணு ஃபைலும் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் மெர்ஜ் அப்படின்றத கொடுக்கணும்.
ஸோ தென் இட் வில் ஸ்டார்ட் மர்ஜிங். ஓகே, இந்த மர்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மூணு ஃபைல்ஸும் ப்ராசஸ் ஆகி மர்ஜ் ஆகும், அதுக்கு சம் டைம் எடுக்கும். ஸோ மர்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கொஞ்ச நேரம் ஆகும், ஏன்னா மூணு ஃபைல்ஸும் மர்ஜ் ஆகணும் இல்லையா. ஸோ இட் வில் டேக் சம் டைம். சைட் பை சைட் நம்ம ஸ்மியூலும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம், அப்லோட் ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் ஸ்மியூலும். இட் வில் டேக் மோர் டைம் டு ப்ராசஸ், ஏன்னா மூணு ஃபைல்ஸும் ஜாயின் ஆகணும் இல்லையா. ஸோ ஆன்லைனில் ஜாயின் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இட் ஷுட் ஜாயின். ஸோ இப்போது ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட்னு ஆப்ஷன் வந்துச்சு. தென் ஜாயின் ஆன ஃபைலில் போய் நான் கிளிக் பண்ணி ஐ ஹாவ் டு டவுன்லோட். இப்போது அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் ஸ்மியூல் போயிட்டேன். ஸ்மியூல் போயிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஜாயின் பண்ண ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு வந்துச்சு, ஏன்னா லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது இல்லைனா 20 MB மேலே இருக்குதுன்னு வந்துச்சு. அதானும் நீங்கள் ஸ்மியூலில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் லென்த் அண்ட் 20 MB ஃபைல்ஸ் தான் வந்து நீங்கள் ஸ்மியூலில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே இருக்க ஃபைல்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் ப்ளே பண்ணி இதோட லென்த் பார்க்குறேன். ஸோ இது ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்மியூல் அப்லோட் லெட் இட் பி ஓப்பன். ஸோ இந்த ஸ்மியூல் அப்லோட் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்மியூலில் எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். செலக்ட் அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டேன். இப்போ அதோட சைஸ் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபைனல் மிக்ஸ்ட் இதில் தான் இருக்குது, அதை வந்து நான் ஓப்பன் கொடுத்துட்டு இப்போது அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டு சாங் டைட்டில் வந்து கேட்கும், நீங்கள் என்ன டைட்டில்னா கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து மெட்லி ஸ்லாஷ் ஜிம் ஜிம் மலையே, தென் சின்ன சின்ன ஆசை, தென் நீ கட்டும் சேலை, அது கொடுத்துட்டேன். அதை ஃபைல் கொடுத்துட்டு தென் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன குரூப் அப்படின்றது கேட்கும், ஆர்டிஸ்ட் நேம் கேட்கும். வேரியஸ்ன்னு கொடுத்துட்றேன், நான் நிறைய பேர் பாடியிருக்காங்க இதை. தென் ஜாஸ்ன்னு கொடுத்துட்டு தென் மூட் ஸ்டைல் லொக்கேஷனில் வந்து மெட்லின்னு கொடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆர்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு காமிக்குது. நீங்கள் எதாவது ஃபீல்டு விட்டுட்டிங்கன்னா அதை காமிக்கும். ஸோ ஆல்பம் ஆர்ட் வந்து எதானும் இது பண்ணணும். ஸோ எதானும் இமேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏஆர் ரஹ்மானோட பாட்டை அப்லோட் பண்ணினா ஏஆர் ரஹ்மானோட இமேஜோ, இல்லை ரோஜா படத்துலேருந்து ஆட் பண்ணினா ரோஜா இமேஜோ டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போது நான் இது வந்து இந்த இசை 24க்காக பண்ணுறேன், அதில் இசை திருவிழாவோட அந்த போஸ்டரை நான் சும்மா அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு இங்கே கரெக்டாக க்ராப் பண்ணிக்கணும். ஸோ க்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அப்லோட் ஆகும்போது நீங்கள் லிரிக்ஸ் வேணுன்னா நீங்கள் லிரிக்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பீட் தெரிஞ்சுது ஆனால் அந்த நீங்கள் ஹெட்செட் போட்டுட்டு அது என்னென்ன இது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணல, தமிழ் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். அது சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு அது அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது